ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது வெயிட் லாஸ் சேலஞ்ச் சீசன் 10ல் டே 26க்கான வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் வந்து டயட்டுக்கெலாம் நீ சரி வர மாட்டப்பா, ஒத்து வர மாட்டப்பா அப்படின்னு சொல்லி உங்களே நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்களா, அப்போ இந்த வீடியோ நீங்கள் தான் பார்த்தாகணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. எல்லாருக்குமே நல்லா சூப்பராக ஒல்லியாக இருக்கணும்னு தானே விருப்பம். பட் ஆனால் என்னென்னா அதை ஃபாலோ பண்ண முடியல. ஒரு வாரம் ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப விட்டுருவாங்க, ரெண்டு வாரம் ட்ரை பண்ணுவாங்க விட்டுருவாங்க. ஸோ இப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப காமனாக கேட்கப்படுற ஒரு க்வெஸ்சன். நாங்கள் எப்படி கண்டினியூஸாக வெயிட் லாஸை ஃபாலோ பண்ணுறது, எப்படி இவங்க சப்ஸ்கிரைபர் ஸ்டோரிலாம் போடுறீங்க, எப்படா இவங்களாம் 6 மாதம்லாம் ஃபாலோ பண்ணாங்க, எங்களால் 2 வாரம் ஃபாலோ பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கே. ஸோ இதுதான் நிறைய பேர் மனசில் டவுட்டாக இருக்கும். ஸோ அப்படி உங்களோட டவுட்டுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ சில நல்ல டிப்ஸ் நான் கொடுக்குறேன். எப்படி வந்து டயட்டை நம்ம கண்டினியூஸாக விடாமல் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் அது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை நிறைய ட்ரை பண்ணி வெறுத்து போயிருந்தாலும் சரி, மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு லெட்ஸ் டாக் நீலா. முதல் டிப் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு டைரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் ஜேர்னல் இல்லை வெயிட் லாஸ் புக்கு, ஏதாவது ஒரு டைரி மெயின்டைன் பண்ணிவிட்டு அதில் எழுத ஆரம்பிங்க. இது வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களோட வெயிட் லாஸ் ஸ்டோரியில் என்கிட்ட சொன்ன விஷயம், தினமும் அவங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படின்றத அவங்க எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ எழுத ஆரம்பிக்கும்போது என்னென்னா, இப்போ நீங்கள் டீ குடிச்சிங்க, முறுக்கு சாப்பிட்டீங்க, சீடை சாப்பிட்டீங்க, பிஸ்கெட் சாப்பிட்டீங்க, எல்லாமே அதில் வந்துடும். 3 இட்லி சாப்பிட வேண்டிய இடத்துல 4 இட்லி சாப்பிட்டது எல்லாமே நீங்கள் அதில் எழுதிடும்போது உங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு சொல்லிக்கிட்ட மாதிரி இருக்கும், ஐயோ இன்றைக்கி நான் நிறைய சாப்பிட்டுட்டேன், நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ணும் அப்படின்னு உங்களுக்கு பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, நாம் என்னெல்லாம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு புக்கு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தினமும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்னென்ன நீங்கள் சாப்பிட்றீங்கன்றத அதில் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ப்ராக்டிக்கலாக நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னொன்று என்ன செய்யலான்னா, நாளைக்கு என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்றத இன்றைக்கி நைட்டே நீங்கள் ஒரு லிஸ்ட் மாதிரி எழுதிக்கலாம். காலையில் நான் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட போகிறேன், அப்புறம் சுண்டல் சாப்பிட போகிறேன் சாயந்தரம், மதியம் சாப்பாட்டோட 2 காய்கறி வச்சுக்க போகிறேன். ஸோ இப்படி எழுதும்போது என்ன காய்கறின்றத நீங்கள் முன்னாடி நாள் நைட்டே பிளான் பண்ணிடுவீங்க இல்லையா. ஸோ அது உங்களுக்கு அடுத்த நாள் நம்ம வந்து ஒரு சோம்பேறித்தனமாக செய்யாமல் இருப்போம் இல்லையா, அதுலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிடுவீங்க. ஸோ உங்களை முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க எழுதி வைக்கிறது மூலமாக. ஸோ டயட் வந்து இப்போ நம்ம சேனல் கீழே கமெண்ட் பண்ணுறாங்கள, அதுவும் ஒரு வகையான தினமும் ஃபாலோ பண்ணுறது தான். தினமும் நம்ம லெட்ஸ் டாக் நிலா சேனல் கீழே கமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கும்போது நம்ம தினமும் ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம். இதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு புக் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அந்த புக்கில் தினமும் உங்களோட டயட்டை எழுதிக்கிட்டே வாங்க. என்ன சாப்பிட போகிறோம், என்ன சாப்பிட்டோம் எல்லாமே அதில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும். அப்பா, ஒரு காலத்தில் நம்ம இவ்வளோ சாப்பிட்டோமா, இப்போ இவ்வளோ கரெக்ட் பண்ணிட்டோமா, இவ்வளோ பேடாக சாப்பிட்டுட்டு இருந்தோமா அப்படின்னு உங்களையே நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைரியிலேயே உங்கள் வெயிட் எழுதலாம், உங்களோட இன்ச்சஸ் எழுதலாம், எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. டேட் வாரியாக எழுதி வச்சுட்டே வந்தீங்கன்னா அது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து எடுத்து பார்க்கும்போது செம்ம ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க. அதுக்கடுத்து 2வது டிப் வந்து, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட வெயிட் லாஸை கொண்டு போங்க. இப்போ நீங்கள் ஒரு டயட் பிளான் எடுத்துக்கிறீங்க, நான் என்னோடய சேனலில் இருக்கட்டும், வேறு யார் சேனல் வேணாலும் இருக்கட்டும், ஒரு டயட் சார்ட் எடுத்துக்கிறீங்க. இந்த டயட் சார்ட் எடுத்து ஃபஸ்ட்டு டேவே அப்படியே ஸ்ட்ரிக்டாக ஃப்ரூட்ஸ், சுண்டல், சாப்பாடு கம்மி பண்ணிட்டு, சப்பாத்தி ரைஸ் இல்லாமல் இந்த மாதிரி சாப்பிடணும்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா 2 நாள் கூட நீங்கள் தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்மளோட லைஃப் ஸ்டைலிருந்து தான் நம்மளோட சேஞ்சஸை நம்ம மேக் பண்ணணும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு குட்டி குழந்தை இப்போ தான் நீங்கள் ஸ்கூல் சேர்க்குறீங்க, எடுத்தோடனே நீ எஸ்ஏ எழுது, 10 மார்க் ஆன்சர் எழுதுனா அந்த குழந்தையால் எதாவது பண்ண முடியுமா? முதல்ல ஏபிசிடிலேருந்து ஆரம்பிப்போம், அப்புறம் வேர்ட்ஸ் சொல்லி கொடுப்போம், அப்புறம் சென்டென்ஸ் சொல்லி கொடுப்போம். அந்த மாதிரி உங்கள் உடம்பையும் ஒரு குழந்தையாக நீங்கள் பாருங்கள். அந்த குழந்தைக்கு எப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு காலத்தில் நீங்கள் 5 டீ 7 டீ குடிச்சிட்ருக்கீங்கன்னா முதல்ல அதை 2 டீயாக மாற்றணும் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சாப்பாடு வந்து நான் 3 வாட்டி வச்சு சாப்பிட்றேன் அப்படின்னா முதல்ல 2 வாட்டியாக மாற்றிட்டு அப்புறம் 1 வாட்டியாக மாற்றுறது, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் மேக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதை நீங்கள் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ண முடியுங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு சேஞ்ச் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த வாரம் நான் என்ன டார்கெட் வச்சுக்க போகிறேன் அப்படின்னா, நான் வந்து 3 டீ குடிச்சிட்டு இருந்தேன், ஸோ அதை 1 டீயாக ஃபஸ்ட்டு நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு முதல்ல ஒரு சேஞ்சை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து 2வது வாரம் வந்து நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டேன், அந்த சேஞ்சை கொண்டு வரேன்.
அப்படின்னு அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த வாரம் வந்து ரைஸை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ஒரு ஒரு சேஞ்சாக நீங்கள் கொண்டு வரும்போது ஒரு ஒரு வாரம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களை நீங்களே பேட் பண்ணிவிட்டு வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் இன்னொரு புது சேஞ்சை ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து டயட் சார்ட் கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இதெல்லாம் தாண்டி உங்கள் லைஃப் ஸ்டைல்லையே நீங்கள் சேஞ்சஸ் மேக் பண்ணும்போது தான் அது ரொம்ப நாள் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். அப்புறமா நீங்கள் அதை மாற்றவே மாட்டீங்க. ஒரு ஓரளவுக்கு ஒரு வாரம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாரம் அது ஈஸியாக கொண்டு போயிடலாம் இல்லையா. ஸோ ஒரு ஒரு ஸ்டெப்பாக போனீங்கன்னா அதை ரொம்ப நாள் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். நீங்கள் வெயிட் லாஸில் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியும். எப்பயுமே வந்து நான் சொல்கிறது நான் டயட் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. என்னோடய லைஃப் ஸ்டைலை நான் மாற்றிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளோட வெயிட் லாஸ் அப்படியே தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து மூணாவது விஷயம், முக்கியமான விஷயம் வந்து நம்ம என்ன வாங்குகிறோமோ அதை தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நீங்கள் கடையில் போய் வாங்கும்போதே இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வாங்கும்போதே அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா வீட்டுக்கு வரும்போது அது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக மாறிடும். ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் வந்து ஒரு ஷாப்பிங் போகும்போது ஒரு காலத்தில் வந்து பயங்கரமாக ஸ்நாக்ஸ் வாங்குறது, பிஸ்கெட் வாங்குறது அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா என் குழந்தைக்கு மட்டும், என்னோட ரெண்டு பசங்களுக்கு மட்டும் ஒரு பிடிச்ச குக்கியோ ஏதோ ஒரே ஒரு குக்கி, ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்கு ஒரு அன்ஹெல்த்தி ஸ்நாக்குன்னு சொல்லிவிடுவோம். அவங்ககிட்டயே இன்னைக்கு நீ குக்கி வாங்கிக்கிறேன்னா கூடவே வேறு ஏதாவது ஒரு ஹெல்த்தியாகவும் ஒரு ஸ்நாக் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வாங்கும் போதே லிமிட் பண்ணிடுவோம். எங்களுக்கு நாங்கள் பெருசாக பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கவே மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கடையிலேயே நம்ம லிமிட் பண்ணிட்டோம்னா வீட்டுக்கு வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணிடும். ஓகே நான் லிமிட் பண்ணிக்கிறேன், எங்கள் வீட்டில் லிமிட் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்க வாங்குற ஸ்நாக்கை உங்கள் கண்ணுக்கு படுற இடத்துல வைக்கவே வைக்க வேண்டாம்னு சொல்லிவிடுங்க. எங்கேயாவது மறைச்சி அவங்க ரூமில் வச்சுக்க சொல்லுங்கள். அப்போ நீங்கள் அதை பார்க்க மாட்டீங்க, பார்த்தா தான் நமக்கு சாப்பிடணும்னு தோணும். நீங்கள் உங்களுக்குன்னு நல்ல ஹெல்த்தியாக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நாம் வாங்குறதே நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா சாப்பிட்றதும் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ இதுதான் மூணாவது டிப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூணு டிப்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் டிப் வந்து டைரி எழுதுறது, ரெண்டாவது டிப் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேஞ்சஸ் கொண்டு வருது, மூணாவது டிப் வந்து வாங்குற இடத்துலையே நம்ம கம்மி பண்ணிடுறது. ஸோ இந்த மூணு டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நாள் உங்கள் டயட்டை ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வெயிட் லாஸ் டிப்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.